हेलो फ्रेंड्स, वेलकम टू राधिकास किचन। इनकी नम्बर राधिकास किचन रोम रोम सवान पचे मचे ग्रेवि पड़पर एपी पड़ेद पाकलवा अद्कुना नम्बर चेनल राधिकास किचन इतवर सब्सक्रेबाव सब्सक्रेबिकोड़े बेल सिमल क्लिक पड़ी आल बटन प्स्को वांग वीडियो कोल इतमी मोचकाय वांगे तोल पगे नीकर அதோட விதைகளை மட்டும் நாம எடுத்து பயன்படுத்த போறோம். இது ரொம்பவே சுவையா இருக்கும் பண்ணனும் அப்படினா நான் அரை கிலோ மொச்சக்காய் வாங்கிட்டு அதோட தோல் பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி விதைகளை எடுத்துர்க்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி இல ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை 10 பல் பூண்டு தோல் நீக்கியது 4 காஞ்ச மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிக்க தேவையான அளவு பெருங்காய தூள் தேவையான அளவு உப்பு தாளிக்க தேவையான எண்ணெய். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் பூண்டு 10 பல் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் धनिया இந்த நாலை சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். கிரேவிக்கு தேவையான மசாலா முதல்ல பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படினா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஓரளவு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க மொச்சக்காய் விதைகளை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பச்சை மொச்சக்காய் கிடைக்கல அப்படினா காஞ்ச மொச்சை இருக்கு இல்லீங்களா, அத வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிட்டு அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும். அதுவும் சூப்பரா இருக்கும். இப்போ தக்காளி ரெண்டு சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் மஞ்சள் தூளோட வாசனை போகும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 kg மொச்சக்காய்க்கு இது கரெக்ட்டா இருக்கும் காரம். ஏற்கனவே 2 மிளகாய் தாளிச்சிருக்கோம், 2 மிளகாய் அரைச்சு எடுத்துக்கோ மசாலாக்கு. சோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேனா கரெக்ட்டா இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு தேவையான அளவு உப்பு கரெக்ட்டா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு விசில் விட்டுறலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் விடுங்க. அப்பதான் நல்லா மொச்சக்காய் நல்லா வெந்து வரும். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கனதையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், சூப்பரா இருக்கு. நம்ம ஊத்திருக்க எண்ணெய் எல்லாம் அழகா மேல பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிரேவி திக்கா இருக்கு. சூப்பரா பார்க்கவே ரொம்பவே எம்மியா இருக்குல்ல, ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடிஷ். இது ஆல் இன் ஒன் சைடிஷ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஏன்னா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், எதுக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம மசாலா சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ராதிகாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.